ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டார் தமிழ் எக்ஸாம். இப்போ நம்ம பார்க்க போகிற மிக இம்பார்ட்டன்ட் ப்ராக்டிக்கல் வீடியோ, மந்த்லி காலண்டர் வந்து எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது, அதை இன்சர்ட் பண்ணுறது எப்படி, ஜாயினிங் பண்ணுறது எப்படி, டெலீட் பண்ணுறது எப்படி கேட்டிருக்காங்க. அந்த இதில் புக்ஸில் எப்படியோ நம்ம கொடுத்துட்டாங்க, ஆனால் நமக்கு சிம்பிளாக ஒரு காலண்டர் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது, மந்த்லி அவங்க கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா, அதே மாதிரி எப்படி நம்ம செட் பண்ணுறது இப்போ பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எம்எஸ் வேர்டில் வந்து இன்சர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ எம்எஸ் வேர்டை வந்து நம்ம ஓபன் பண்ணிப்போம். ஓபன் பண்ணிட்டு பிறகு இரண்டாவது ஆப்ஷன் இன்சர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதில் டேபிள் ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்க. அதில் இன்சர்ட் டேபிள் என்று கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம ஏதாவது நீங்கள் கொடுத்துக்கோங்க. இதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது, நான் சிம்பிளாக கற்றுக்கணும் சார். நீங்க லாஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா குயிக் டேபிள்ஸ்னு இருக்கு பார்த்தீங்களா, அதை ஒன்ஸ் மோர் வந்து நீங்கள் கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா ரொட்டேட் ஆகும். இப்போ ரோலிங் ஆகிட்டு பார்த்தீங்களா, இங்கே கலண்டர் டூன்னு இருக்கு, அதை வந்து கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா மந்த்லி கலண்டர் கிரியேட் ஆயிடுச்சு. சரி, இப்படி கிரியேட் ஆகிடுச்சு, நாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சும்மா கொண்டு கொஞ்சம் எடிட் பண்ணுவோமே, அப்படி எடிட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ நம்ம காலண்டர் மட்டும் இருந்தால் போதாது, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் சூப்பராக கொஞ்சம் எடிட் பண்ணி காட்டுவோம். 2020 போட்டுக்கோங்க, சைடில் வந்து கொண்டு வந்துடுங்க ஓகேங்களா. இப்போ இங்கே ஒரு சின்னதாக இமேஜ் வந்து கொண்டு வந்துடும். நம்ம கிளிப் ஆர்டில் போயிட்டு ஒரு ஒன்ஸ் மோர் வந்து கிளிக் பண்ணுங்கள். ரோஸ்னு ஆப்ஷன் இருக்குது, அங்கே கிளிக் பண்ணிட்டு உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு ரோஸ் வந்துடுச்சு. இந்த ரோஸை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்சர்ட் பண்ணுவாங்க. இப்போ வந்து பாருங்க, நம்ம இதை கொண்டு வந்துடுவோம். கண்ட்ரோல் ஜெட் கொடுங்க, ரோஸை வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு காலண்டர் வந்து பார்த்தீங்கன்னா லாங் ப்ரெஸ் பண்ணிப்போம். லாங் ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்துடுச்சு. இப்போது இதை வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம எடிட் பண்ணிப்போம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி காலண்டர் வந்துடுச்சு நமக்கு. இப்போது டிராஃப் இருக்குது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன், இங்கே வந்து டிராஃப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணிட்டு நம்ம ஒரு பாக்ஸ் வந்து போடணும் ஓகேங்களா. அந்த பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போட்டுப்போம். இந்த பாக்ஸ் போட்டுட்டோம்னா நமக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே ஒரு கோடு போட்டுக்கோங்க. நம்ம இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அதை சின்னதாக வந்து கொண்டு வந்துடுவாத்த ஓகே. நம்ம இன்சைட் வந்துட்டு இன்னும் சின்னதாக வந்து கொண்டு போயிடலாத்த. இப்போ சின்னதாக கொண்டு போயிட்டோம்னா நமக்கு இன்னும் ஆப்ஷன் வந்து கரெக்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துடுச்சுங்க. இதை வந்து நம்ம கேன்சல் பண்ணிப்போம், நமக்கு இது தேவை கிடையாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிராஃப் பண்ணிப்போம். இப்போது டிராஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து ஒழுங்காக ஒரு இன்சர்ட்டு நம்ம டிராஃப் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இங்கே பாருங்க மேலே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மந்த்லி காலண்டர் வந்து நம்ம எப்படி கிரியேட் பண்ணி கேட்டிருந்தீங்க. இங்கே பாருங்க, இப்போ நம்ம ஒவ்வொன்றா வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணியாச்சு இதை. அல்லது நம்ம இது இன்னும் சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரோஸ் வந்து சின்னதாக பண்ணிப்போம். பண்ணிட்டு பிறகு நமக்கு இந்த கலர்ஸ் தான் வந்து நம்ம சேஞ்ச் பண்ண முடியும் ஓகேங்களா. கலர்ஸ் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிட்டீங்களா உங்களுக்கு தெரிஞ்சிடும் நமக்கு எந்த மாதிரி கலர்ஸ் வந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொண்டு வரணுங்க ஓகேங்களா. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் எந்த மாதிரி நம்ம கொண்டு வந்துடலாம். கலரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த கலர் வந்து கொண்டு வரீங்களோ உங்களுக்கு வேணும். ஒரு மந்த்லி காலண்டர் வந்து இப்போ தான் நம்ம கிரியேட் பண்ணுறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கு நினைக்கிறேன். சிம்பிளாக நான் சொல்லி கொடுத்துட்டேன் ஓகேங்களா. கீழே 28 டேஸ் இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெலீட் பண்ணுற ஆப்ஷன் ஓகே இருக்கு இல்லை, டெலீட் பண்ணுறோம் நமக்கு முடிஞ்சு, வேறு எதுவும் கிடையாது ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மந்த்லி காலண்டர் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க. உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணால், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு விடைபெறுவது ஸ்டார்ட் தமிழ் எக்ஸாம். பை, சி யூ.